Hello friends, welcome to Sangeetha Views and Vlogs YouTube channel. இன்னைக்கு நம்ம சுற்றுலா தலமான ஒகேனக்கல் வாட்டர்ஃபால்ஸ் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் மாதிரி வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே என்னெல்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம், இங்கே என்னெல்லாம் ஸ்பெஷல் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தொங்கும் பாலம். இந்த தொங்கும் பாலத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்கு 5 ரூபீஸ் பர் ஹெட்டுக்கு வந்து 5 ரூபீஸ் வந்து சார்ஜ் வாங்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே ஏறி நம்ம ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருவி வந்து கொட்டும், அப்புறம் வந்து மலை காடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வியூஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா நல்லா அருவியில் வந்து குளிக்கலாம். வரும்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜுக்கு எல்லாருமே கூப்பிடுவாங்க. ஸோ ஜென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா கொட்டுற அருவியில் வந்து குளிப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம லேடிஸ் கூட பார்த்திங்கன்னா தனியாக வந்து ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க, அருவியில் உள்ளே போய் வந்து குளிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே தொங்கும் பாலத்துலேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சமைக்கிறதுக்கான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்தையும் நல்லா சின்ன சின்னதாக அடுப்பு வந்து வச்சுருப்பாங்க, எல்லாருமே வந்து சமைச்சு தருவாங்க. இப்போ நம்ம ஒரு 10 பேர் வந்து 5 பேர் 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து வந்தோம்னா இங்கே நிறைய வந்து மீன்லாம் விற்கும், மீன் சிக்கன் எல்லாமே விற்கும். இதை வாங்கி வந்து இவங்கக்கிட்ட கொடுத்துட்டுனா நல்லா சூப்பராக வந்து சமைச்சு வச்சுருவாங்க. எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில் கொடுத்துட்டு நம்ம பொருள் வாங்கி கொடுத்தா நல்லா சூப்பராக சமைச்சிருவாங்க. நம்ம வந்து ஜாலியாக வந்து ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அருவியில் குளிச்சுட்டு படகு சவாரிலாம் அழகாக போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம். நல்லா சூடாக வந்து சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் தான் வந்தோம், ஸோ அதனால் வந்து எதுவுமே வாங்கி சமைக்க கொடுக்கல. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். இங்கே வந்து ஹோட்டலும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஹோட்டல்லையும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த மீன் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வந்து பரிசல்லாம் இருக்குது. நம்ம வரும்பொழுதே இந்த பரிசலில் போகிறதுக்கு வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. பரிசலில் போகிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கெலாம் எல்லாருமே வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கைட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்கள் பரிசலில் போக போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ரூபாய் கவர்மெண்ட்டே வந்து பில்லு கொடுப்பாங்க. கவர்மெண்டில் 750 ரூபாய் நம்ம கட்டணும். ஒரு பரிசலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4 பேர் அந்த பரிசல் ஓட்டுறவரோட 5 பேர் வந்து போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாலியாக வந்து நாங்களாம் என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பரிசலில் வந்து போங்க. நம்ம சேஃப்டிக்காக லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வரமோ அத்தனை பேருக்கு வந்து லைஃப் ஜாக்கெட்டு கொடுத்துருவாங்க. இந்த பரிசலில் வந்து போகிறது நல்ல ஒரு அனுபவம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த பரிசல்லே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சார்ஜ் வந்து 750 ரூபாய் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஒரு 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பரிசல் ஓட்டுறவங்களே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து கர்நாடகா அருவி அப்புறம் 5 அருவின்னு சொல்லிட்டு இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு அருவியை கிட்ட போய் வந்து காட்டுவாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பணம் வாங்குவாங்க. அது ஒரு ஒரு பரிசல்காரங்களை பொறுத்து நம்மக்கிட்ட வந்து பணம் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் 750 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இது அருவிலாம் பார்க்க முடியாது, வெறும் இது மாதிரி வந்து ஆற்றுல அப்படியே கூட்டுட்டு போயிட்டு அந்த மணல் தெரியுது இல்லையா அது வரைக்கும் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பணம் கொடுத்தா தான் நம்ம அருவி கொட்டுற இடத்துக்கு வந்து கூப்பிட்டுட்டு போவாங்க. அங்கே போனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த பரிசல் ஓட்டுறவங்க கூப்பிட்டுட்டு போகிற இடத்துக்கெலாம் போயிட்டு வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரிசலில் எடுத்துக்கிட்டு அந்த அருவியை பார்க்குறதுக்காக போயிட்டு இருக்கோம் நாங்கள். இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்மக்கிட்ட வாங்குவாங்க. இந்த பரிசலை எடுத்துகிட்டு போய் ஆட்டோ மேலே வச்சு கொஞ்சம் தூரம் அப்படியே கூட்டுட்டு போவாங்க. ஆட்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி யானைலாம் இருக்கு இல்லையா அதில் வந்து பரிசல் மேலே வச்சுட்டு அப்படியே நம்மளை கூட்டுட்டு போவாங்க. பரிசில் வண்டி மேலே ஏற்றிக்கிட்டு இப்போ நாங்கள் அந்த அருவி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா பரிசல் மேலே நாங்கள் இருந்தோம், இப்போ எங்களுக்கு மேலே வந்து பரிசல் இருக்குது. ரொம்பவே ஜாலியாக இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு. அப்படியே வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து போகணும், போயிட்டு அருவிக்கிட்ட போய் நம்ம பார்க்கலாம். நம்ம போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா அப்படியே காடு மாதிரி இருக்கும், ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம அருவி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து மறுபடியும் நம்ம போனால் தான் அருவி வந்து பார்க்கலாம். இங்கே நம்ம வந்தால் தங்கிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸுன்றதுனால ரூம்ஸ்லாம் வந்து நிறைய அவைலபிள் இருக்கும். மினிமம் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ்லேருந்தே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம வந்து ரூம்ஸ்லாம் எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அருவிக்கிட்ட வந்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பிளேஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. செப்பல் விட்டுக்காவது வந்துருக்கலாங்க, வயது போய் பார்த்து வாங்க. இன்னும் பெரிய ஃபால்ஸ் இந்த மேல பேபியா கூட நாடுகிறேன், அப்படியே ஜாயிண்ட் ஆகிடுது. நஞ்சந்தானே தான் இல்லை போட்டோவை நான் எடுக்கலையா வீடியோ. மாமரமா நீ வேற, அதே சார் மரம். இப்போ நம்ம வேற ஒரு அருவி பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். ரெண்டு அருவி வந்து காட்டினாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர் வந்து இருந்திருக்கும். ரெண்டுலேருந்து ஒரு 3 மணி நேரம் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். நல்லா அந்த தண்ணி ஓடுற சத்தம், அந்த தண்ணியில் ஓடும்பொழுது அந்த பரிசலில் போகிறது ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாத இங்கே வந்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த அருவிலாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்தோம்னா முதலைகள் மறுவாழ்வு மையம்னு ஒன்று வச்சுருக்காங்க, முதலை பண்ணை. இந்த முதலை பண்ணையில் போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ருபீஸ் வாங்குகிறாங்க பர் ஹெட்டுக்கு. உள்ளே போனோம்னா நிறைய வந்து முதலை வகைகள் இருக்குது. இது உள்ளார
இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு நிறைய முதல்ல வந்து இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு சிலர்லாம் பயமாக இருந்தது, அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கும். சில முதலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாயை திறந்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்குங்க, அப்படியே கல் மாதிரி இருக்கும், அசையவே மாட்டேங்குதுங்க. அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துட்டு இருக்குங்க. இங்கே வந்து குழந்தைங்கள்லாம் கூட்டு வந்தால் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் வந்திருந்தாங்க, நல்லா கத்திக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அசைஞ்சு நடந்து போச்சு, அதெல்லாம் வந்து நாங்கள் கவர் பண்ணி கொண்டு வந்தோம். மேக்ஸிமம் வந்து இங்கே எல்லாமே கவர் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இங்கே வந்து பார்த்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்ப்பாங்க. இது மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், டாட்டா பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.